பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜாவின் பிரசன்னம் எப்போது எனக்கு ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. அன்பே 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 என் அன்பே, அன்பே 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 என் அன்பே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை. அன்பே 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 என் அன்பே, அன்பே 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 அன்பே. ராஜாவின் பிரசன்னம், ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. நன்றி ஆவியானவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தா எங்கள் ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா, ஆவியானவரே, நன்றி இயேசுவே, சர்வவல்லமை உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரசனமே முன் செல்லணுமே,
பிரசன்னமே நன்மை செய்யணுமே சமூகமே உம் சமூகமே முன் செல்லணுமே உம் பிரசன்னமே நன்மை செய்யணுமே தேங்க்யூ லார்ட் உமக்கு நன்றி யாரெல்லாம் இந்த ஆராதனையில இணைந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மேல ஒரு மகிமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக தேவ கிருபை இறங்குவதாக உம்முடைய பிள்ளைகளுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றி கட்டாய ஒரு அற்புதத்துக்கு வழியை திறந்தரணும்படி ஜெபிக்கிறோம் தேவனுடைய மகிமையும் கிருபையும் வல்லமையை இறங்கி நடத்தட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் சங்கீதம் 94:18 நாம் வாசிக்கிறோம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு நம்பிக்கையாய் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு உயரமான இடத்திலிருந்து ஒரு தாழ்வான பகுதிக்கு நாம் இறங்க வேண்டுமானால் மிகவும் கவனமாக நாம் நடந்து கொள்கிறோம் ஏனென்றால் நாம் சறுக்கிவிடக்கூடாது விழுந்து விடக்கூடாது என்று அதிக கவனம் எடுக்கிறோம் ஆனால் பாருங்கள் யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்வார்கள் பாருங்கள் அதுபோல சில வேளைகளில் எவ்வளவுதான் கவனமாக நாம் பார்த்து கொண்டாலும் சில நேரத்தில் நம்முடைய கால் சில வேளைகளில் தடுமாறுகிறது சறுக்குகிறது அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்களில் எவ்வளவு கவனம் எடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில வேளைகளில் நாம் தடுமாறுகிறோம் சில வேளைகளில் நாம் சறுக்குகிறோம் தவறுகளுக்கு இடமளித்து விடுகிறோம் குறைவுகளோடு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் இந்த சங்கீதக்காரன் பாருங்கள் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது விழுந்துவிட போகிறேனோ என்று நான் சொல்லுகிற போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அந்த சறுக்குகிற நேரத்தில் கர்த்தாவே என்று அவன் சொல்லுகிறான் அம்மா அப்பா என்று கூப்பிடாமல் அல்லாவிட்டால் இன்னொருவரை கூப்பிடாமல் கர்த்தாவே என்று அவன் கூப்பிடுகிறான் கால் சறுக்குகிற நேரத்தில் நாம் கூப்பிடக்கூடிய ஒருவர் உண்டானால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒருவருடைய குரலையும் ஆண்டவர் இயேசு அலட்சியம் பண்ணுவதில்லை நாம் சறுக்கி விடாதபடி விழுந்து விடாதபடி அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கிக் கொள்கிறார் எப்படி வானத்து நட்சத்திரங்கள் வானத்திலேயே இருக்கும்படி தாங்கிக் கொள்கிறார் பாருங்கள் அது கீழே விழுந்து விடாதபடி தாங்கிக் கொள்கிற தேவன் நம்மையும் கீழே விழாதபடி சறுக்காதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவர் நம்மை தாங்கிக் கொள்ளுவார் காத்து கொள்ளுவார் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா இந்த குடும்ப சூழ்நிலை நடுவில் விழுந்து விடுவேனோ நம்பிக்கையை விட்டு விடுவேனோ விசுவாசத்தை இழந்து விடுவேனோ அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனதோ என்றெல்லாம் கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விழுவதில்லை சறுக்குவதில்லை உங்களை தாங்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவருடைய இரக்கத்துக்குள் நாம் வருவோமானால் அந்த கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி உமது கிருபையை நம்பி யாரெல்லாம் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது என் கால் சறுக்கும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளின் நடுவில் போராட்டங்களின் நடுவில் ஐயோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி சாகப்போகிறேன் விழப்போகிறேன் என்று சொல்லி தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வீழ்வதில்லை மரிப்பதில்லை ஆண்டவரே அவர்கள் அழிவதில்லை உமது கிருபை தாங்குகிறது என்று நீர் சொல்லுகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற எந்த காரியமாயிருந்தாலும் அவர்களை தாங்கிக் கொண்டு ஆண்டவரே அவர்களை நிலை
நிறுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்ப சமாதானம், சரீர சுகம், பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நிறைந்திருப்பதாக, ஆசீர்வாதமாய் இருப்பதாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபையினால் குடும்பங்களை, ஒவ்வொரு தனிநபரையும் காத்து கொள்ளும்படி, தாங்கிக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் போர் செய்கிற சாத்தானின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சோர்ந்து போக பண்ணுகிற, மனமடிவு பண்ணுகிற, எல்லாவித தள்ளாட பண்ணுகிற, விழ பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்தே போகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு சொல்ல மறவாதிருங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.